சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் அல் ரபியா இடைநீக்கம் செய்யப்பட்ட சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான தேதி கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவியதன் அடிப்படையில் தொடர்ச்சியான மதிப்பீட்டிற்கு உட்பட்டது என்றார் அதன்படி மன்னர் சல்மான் மற்றும் இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவின் அடிப்படையில் பொருத்தமான முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் சர்வதேச விமானங்கள் மீண்டும் தொடங்கப்படக்கூடிய தேதி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அனைவரின் பாதுகாப்பிலும் அதிகாரிகள் அக்கறை கொண்டுள்ளனர் என்றார் கொரோனா வைரஸ் தொற்று வழக்குகள் இன்னும் இருக்கும் வரை அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சவுதி மார்ச் பதினைந்து முதல் அனைத்து சர்வதேச விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தியது இந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான தேவைகளை மேற்கொள்ளித்துள்ளது சவுதி பயண கட்டுப்பாடுகளை நீக்கியவுடன் தனது விமானங்களில் சவுதிக்கு திரும்பும் பயணிகளை கொண்டு செல்வதற்கான ஏழு நிபந்தனைகளையும் தேசிய கேரியர் அறிவித்தது சவுதி சுகாதார அதிகாரிகள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு விமான நிறுவனம் பயணிகளுக்கு அழைப்பு விடுத்தது சவுதி அரேபியாவில் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் சவுதியின் அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கான சீருடை அல்லது ஆடை குறியீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைச்சரவை முடிவை வெளியிட்டார் இப்போது அனைத்து தனியார் நிறுவனங்களும் அதன் ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு ஒரு ஆடை குறியீட்டை கொண்டிருக்க வேண்டும் மேலும் இந்த தேவைகள் ஊழியர்கள் ஒழுக்கமான தொழில்முறை தோற்றத்தை வழங்கும் ஆடை குறியீட்டை பின்பற்றுவதை உறுதி செய்ய வழிமுறைகளை உள்ளடக்கியது ஆடை குறியீட்டை மீறியதற்கான நிபந்தனைகளையும் அபராதங்களையும் நிறுவனம் அறிவிக்கும் என்பதும் இந்த திருத்தத்தில் அடங்கும் இந்த முடிவை மீறும் அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த உத்தரவை மீறியதற்காக நிறுவனத்திற்கு அவ்வப்போது அபராதங்கள் விதிக்கப்படும் சவுதி அரேபியாவில் உள்ள போக்குவரத்து துறை பொது இயக்குநரகம் வாகன ஓட்டுநர்களுக்கு எப்போதும் சரியான உரிமத்துடன் வாகனம் ஓட்டுவதை உறுதி செய்யுமாறு அழைப்பு விடுத்தது காலாவதியான ஓட்டுநர் உரிமத்துடன் வாகனம் ஓட்டுவது போக்குவரத்து மீறல் என்று போக்குவரத்து துறையின் நிர்வாகம் வலியுறுத்தியது அதை மீறுபவர்களுக்கு முன்னூறு சௌதரியாளுக்கு குறையாமலும் ஐநூறு சௌதரியாளுக்கு மிகாமலும் அபராதங்கள் விதிக்கப்படும் சவுதி அராம்கோ புதிய புதுப்பிக்கப்பட்ட பெட்ரோல் விலையை கால மதிப்பாய்வின்படி அறிவித்தது புதிய எரிபொருள் விலைகள் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது முதல் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபது வரை அமலில் இருக்கும் சவுதி அரேபியாவின் புதிய எரிபொருள் விலைகள் பெட்ரோல் தொண்ணூத்தி ஒன்று லிட்டருக்கு ஒன்று புள்ளி நான்கு ஏழு சௌதரியால் பெட்ரோல் தொண்ணூத்தி ஐந்து லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஆறு மூணு சௌதரியால் டீசல் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ரெண்டு சௌதரியால் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சௌதரியால் எல்பிஜி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சௌதரியால் சவுதி அரேபியாவிலிருந்து சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து பெட்ரோலின் உள்ளூர் விலைகள் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளன எனவே மாற்றங்களின்படி செலவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று நோயால் தங்களது விமானங்களை ரத்து செய்த எமிரேட் ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பணத்தை திருப்பி அளித்துள்ளது ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி அளித்துள்ளது கொரோனா தொடர்பான தடைக்கு பின்னர் தனது விமானங்களை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடாக இதுவரை ஐந்து பில்லியன் யுஏஇ தர்ஹம்களை செலவிட்டதாக துபாயை தளமாக கொண்ட கேரியர் உறுதிப்படுத்தியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்